வடக்கு இஸ்ரேலில் லெபனான் எல்லையோடு உள்ள இஸ்ரேலிய நகரங்களில் நாளுக்கு நாள் பதட்டம் அதிகரித்துச் செல்கிறது. சற்று முன் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் IDF வெளியிட்ட ஒரு அவசர அறிக்கையில் லெபனானிலிருந்து பறக்கும் பொருட்கள் எல்லையை கடந்து இஸ்ரேலிய வான் பகுதிக்குள் வந்துள்ளன என்று மக்களை எச்சரித்தது. அதற்கு மேல் விளக்கம் கிடையாது. அவர்கள் குறிப்பிட்ட பறக்கும் பொருட்கள் விமானங்களா, ஆளற்ற விமானங்களா, கிளைடர்களா, பலூன்களா என்ற தகவல் ஏதும் கிடையாது. உடனடியாக அபாய எச்சரிக்கை சைரன்கள் வடக்கு இஸ்ரேலிய நகரங்களில் ஒலிக்க தொடங்கின. வடக்கு இஸ்ரேலிய நகரம் அப்பகலீலியில் பாதுகாப்பு படைகளால் ஒலிபெருக்கி மூலம் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் பொதுமக்கள் உடனடியாக பங்கர்களுக்கு ஓடிச் சென்று பாதுகாப்பாக இருங்கள் என்று கூறப்பட்டது. மற்றொரு வடக்கு இஸ்ரேலிய நகரம் ஹைஃபாவில் வெளியான ஒலிபெருக்கி எச்சரிக்கை சற்று வினோதமாக இருந்தது. பொதுமக்கள் உடனடியாக கட்டடம் ஒன்றுக்குள் ஓடிச் சென்று கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிவிட்டு லைட்களையும் அணைத்துக் கொள்ளுங்கள் என்பதே அந்த வினோத அறிவிப்பு. அதற்கு அடுத்த அறிவிப்பும் வெளியானது. அந்த அறிவிப்பில் அபாயம் நீங்கிவிட்டது என்ற அறிவிப்பு வரும் வரை கட்டடத்தை விட்டு வெளியே வர வேண்டாம், வீதிகளில் போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டது. இந்த அறிவிப்பை பார்க்கும்போது இஸ்ரேலுக்குள் யாரோ வந்து மக்களை கடத்திச் செல்ல முயற்சிக்கிறார்கள் என்று எச்சரிப்பது போல இருந்தது. பொதுமக்கள் பதட்டத்துடன் அங்குமிங்கும் ஓடி கதவுகளை மூடிக்கொண்டார்கள். கடந்த சனிக்கிழமை இப்படியான ஆள்கடத்தல்களை தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் செய்ததே மக்களின் அச்சத்துக்கு காரணம். ஹமாஸ் இயக்கத்தால் அப்படி கடத்திச் செல்லப்பட்டவர்கள்தான் இப்போது காசா பகுதியில் பணியக் கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளார்கள். காசா தெற்கு எல்லையில் உள்ளது. வடக்கு இஸ்ரேலிய நகரங்களில் இருந்து யாரையாவது கடத்தி கொண்டு காசாதரை கொண்டு செல்ல முடியாது. அப்படியானால் இஸ்ரேலிய பொதுமக்களை லெபனானுக்கு கடத்தி செல்ல யாரோ முயற்சிக்கிறார்களா என்ற குழப்பம் ஏற்பட்டது. நாடு விட்டு நாடு கடத்தி செல்வது என்றால் அது மிகப்பெரிய விஷயம். அறிவிப்பு வெளியான பின் எந்த வெடிப்பு சத்தமும் கேட்கவில்லை, ஒரே மயான அமைதி. அதன்பின் அடுத்த குழப்பம் ஏற்பட்டது. இஸ்ரேலின் வடக்கு பிராந்திய கவுன்சிலின் தலைவர் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட பதிவில் இஸ்ரேலிய இராணுவத்தின் கூற்றுப்படி 15 பெராக்ளைடர்கள் லெபனான் வான் பகுதியில் இருந்து வந்ததாகவும் அவற்றில் இருப்பது வெடிப்பொருளா அல்லது மனிதர்களா என்று உறுதி செய்யப்படவில்லை என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது. கடந்த சனிக்கிழமை காசா பகுதியிலிருந்து இப்படி கிளைடர்கள் மூலம் ஹமாஸ் இயக்கத்தினர் பறந்து சென்று தெற்கு இஸ்ரேலிய நகரங்களில் தாக்குதல் நடத்திய சம்பவங்களும் நடந்தது. பராக்ளைடர் அறிவிப்பு மேலும் மேலும் குழப்பத்தை அதிகரித்தது. அடுத்த அறிவிப்பு இஸ்ரேலிய விமானப்படையிடமிருந்து வெளியானது. பறக்கும் பொருள் எதுவுமே லெபனானிலிருந்து வரவில்லை என்றது அந்த அறிவிப்பு. இறுதியில் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பில் அச்சுறுத்தல் ஏதும் கிடையாது, பொதுமக்கள் வெளியே வரலாம் என கூறப்பட்டது. இவ்வளவும் சுமார் 2 மணி நேரம் நடந்தது. அந்த 2 மணி நேரமும் மக்கள் அச்சத்திலும் குழப்பத்திலும் இருந்தார்கள். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கும் அந்த குழப்பம் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் பறக்கும் பொருள் எதுவும் லெபனானிலிருந்து வரவில்லை என்பதை உறுதி செய்வதற்கு அவர்களுக்கு 2 மணி நேர கால அவகாசம் எடுத்தது. இஸ்ரேலில் நடக்கும் இப்படியான சம்பவங்கள் பொதுமக்களை மனோதத்துவ ரீதியாக பாதிக்கப் போகிறது. மக்கள் வெளியே நடமாடவே அச்சப்படும் சூழ்நிலை ஏற்படப் போகிறது. ஏற்கனவே வடக்கு இஸ்ரேலில் எல்லைக்கு அருகே உள்ள நகரங்களில் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. மறு அறிவிப்பு வரும் வரை பாடசாலைகள் திறக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல வீதிகளில் போக்குவரத்து கிட்டத்தட்ட இல்லை என்றே கூறலாம். வடக்கு இஸ்ரேல் போர்க்கால சூழ்நிலைக்கு சென்றுவிட்டது. அதே நேரத்தில் அந்த சம்பவம் நடப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன் லெபனானுக்கு உள்ளே உள்ள இலக்குகள் மீது இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது. அவர்களது இலக்கு தெற்கு லெபனானில் உள்ள பாலஸ்தீன இயக்கத்தின் தளம்தான். பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாட் இயக்கத்தின் இராணுவ பிரிவு அல்குட்ஸ் பிரிகேட் படையணியின் தளம் அது. அதில் குறைந்தபட்சம் 2 பேர் பலியானார்கள், 4 பேர் காயமடைந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ளது. கடந்த சனிக்கிழமை யுத்தம் தொடங்கியதிலிருந்து லெபனான் எல்லையில்
இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய தாக்குதல்கள் நடத்தப்பட்ட விதத்தை கவனமாக பார்த்தால் அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். இதுவரை இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய தாக்குதல் எல்லாமே பதிலடி கொடுக்கும் தாக்குதல்களாகவே இருந்தன. லெபனானிலிருந்து ஹெஸ்பல்லா இயக்கம் இஸ்ரேலுக்குள் ஒரு தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேலிய இராணுவம் லெபனானுக்குள் ஒரு தாக்குதலை நடத்தியது. அவர்கள் இரண்டு தாக்குதல்களை நடத்தினால் இவர்களும் இரண்டு தாக்குதல்களை நடத்தினார்கள். அதை தற்காப்பு தாக்குதல் என்று சொல்லலாம், அதாவது டிஃபென்சிவ் ஆபரேஷன். லெபனானுக்கு உள்ளே உள்ள பாலஸ்தீன இயக்கங்களின் விஷயத்திலும் இஸ்ரேல் செய்தது டிஃபென்சிவ் ஆபரேஷன் தான். இப்போது பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் இயக்கத்தின் இராணுவ பிரிவு அல்குட்ஸ் பிரிகேட் படையணியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் முக்கியத்துவம் என்னவென்றால், அந்த தாக்குதல் நடப்பதற்கு முன் அவர்கள் இஸ்ரேலுக்குள் தாக்குதல் எதையும் நடத்தவில்லை. இஸ்ரேலிய இராணுவம்தான் லெபனானுக்குள் முதலில் தாக்குதலை நடத்தியது. இது தாக்குதல் நடவடிக்கை, அதாவது ஆஃபென்சிவ் ஆபரேஷன். லெபனான் எல்லையில் இஸ்ரேலிய இராணுவம் இதுவரை நடத்திய டிஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த தாக்குதலோடு ஆஃபென்சிவ் ஆபரேஷனாக மாறியுள்ளது. இது இஸ்ரேலிய இராணுவம் கொள்கை ரீதியாக எடுத்த முடிவா அல்லது தற்செயலாக நடந்ததா என்பதை அடுத்தடுத்த தாக்குதல்களின் போதுதான் உறுதி செய்ய முடியும். ஒருவேளை யுத்தம் லெபனானுக்குள் அல்லது சிரியாவுக்குள் சென்றால் அமெரிக்கா காட்சிக்குள் வரும் என்பதாக ஒரு பேச்சு பரவலாக அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு பேச்சு அடிபடுவதற்கு காரணம் அமெரிக்கா செய்யும் நடவடிக்கைகள்தான். இஸ்ரேலில் யுத்தம் தொடங்கிய மறுநாளே அமெரிக்கா தமது விமானம் தாங்கி கப்பல் USS ஜெரால்ட் ஃபோர்ட் மற்றும் அதன் துணை கப்பல்கள், கப்பல் மேல்தளத்தில் உள்ள விமானங்கள் எல்லாவற்றையும் கிழக்கு மத்தியதரை கடலுக்கு அனுப்பி வைத்தது. இங்கு கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம், இஸ்ரேல், லெபனான், சிரியா ஆகிய மூன்று நாடுகளும் கிழக்கு மத்தியதரை கடலில்தான் உள்ளன. இப்போது அமெரிக்கா செய்துள்ள மற்றொரு அறிவிப்பு அமெரிக்கா காட்சிக்குள் வரும் என்ற பேச்சை மேலும் அடிபட வைக்கப் போகிறது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி வெளியிட்ட அறிவிப்பில், அமெரிக்கா இரண்டாவது விமானம் தாங்கி கப்பல் தொகுதியையும் அந்த கடல் பகுதிக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இது விமானம் தாங்கி கப்பல் USS ட்வைட் ஐசன்ஹோவர். அந்த கப்பலுடன் அதன் துணை கப்பல்கள் அல்லது கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அங்கே போகிறது. இந்த கப்பல் தொகுதி மத்திய கிழக்கில் நீண்ட காலம் தங்கியிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தட்ஸ் லாங் ஸ்கெட்யூல் டிப்ளாய்மெண்ட். அங்கு ஏற்படக்கூடிய தேவைகளை பொறுத்து அது பயன்படுத்தப்படும் என்றும் கூறினார் ஜான் கிர்பி. இந்த கப்பல் தொகுதி எப்போது கிழக்கு மத்தியதரை கடலுக்கு போய்சேரும் என்று அவர் கூறவில்லை. இந்த கப்பல்களையெல்லாம் கிழக்கு மத்தியதரை கடலுக்கு அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை செய்ய அனுப்புகிறதா அல்லது வேறு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறார்களா என்பது அவர்களுக்கே வெளிச்சம்.